ஊராட்சி நிதியில் பல லட்சம் ரூபாய் கையாடல் செய்த ஊராட்சி செயலாளரை பணிமாற்றம் செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஊராட்சி ஒன்றிய அலுவலக கிராம மக்கள் முற்றுகை. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பூதர் ஊராட்சியில் அதன் ஊராட்சி செயலாளராக பணியாற்றுபவர் பிரகாசி அம்மாள். இவர் ஊராட்சி நிதியில் இருந்து பல லட்சம் ரூபாய் கையாடல் செய்துள்ளதாகவும் கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர், மின்விளக்கு போன்ற எந்த பணியையும் இவர் செய்து கொடுக்கவில்லை. ஆகவே இவரை பணிமாற்றம் செய்ய வேண்டும் என கிராம மக்கள் கடந்த 5 மாதங்களாக ஊராட்சி ஒன்றிய ஆணையத்தில் முறையிட்டனர். ஆனால் இதுவரை அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று கிராம மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் மதுராந்தகம் ஊராட்சி ஒன்றிய ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் பணிமாற்றம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் கிராம பெண்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஊராட்சி செயலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஊராட்சி ஒன்றிய ஆணையர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி புகார் மனுவை பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் பேரில் முற்றுகை போராட்டம் கைவிடப்பட்டது. பூதூர் கிராமத்திலிருந்து வரோம் சார். வேலைக்காம வந்து மனு கொடுத்துட்டு போனோம். எங்களோட ஏரியாவில் வந்திருக்கிற கிளர்க்கு நம்பர் 1 திருடன். அதை எங்களால் நிரூபிக்க முடியும். ஏற்கனவே புயல் சேரியில் போய் இருந்து வந்த மனுஷன் இன்னைக்கு லேடியை தான் எங்கள் ஊரில் கிளர்க்காக போட்டிருக்காங்க. அந்த லேடி பேச மாட்டுறாங்க, இவர் தான் பேசுறாரு. எது கேட்டாலும் அராஜகம் பண்ணுறாரு. இல்லை நாங்கள் பொம்பளைங்களா போய் பேசுகிறோம், ரவுடிசம் பண்ணுறாரு. என்ன உங்களால் முடிஞ்சா பார்த்துக்குங்க, போய் வீடியோ கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, கலெக்டர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ ஏன் சார் இவர் இருக்கிறார் பொறுப்பில்? இவங்க யார் சார் இருக்கிறாங்க? லேடி பேச மாட்டாங்க, அவங்க ஹஸ்பண்ட் பேசுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து கலெக்டரை பாருன்றாரு, வீடியோ பாருன்றாரு. அப்ப ஏன் இவர் இங்க உட்காந்துங்கிறாரு? நாங்க அவங்கள பாக்க இவங்க ஏன் அந்த கிராமத்துக்கு? ஏன் சார் நாங்க வீடியோக்கு வந்து மனு கொடுத்துட்டோம், எங்களுக்கு குறைய வந்து வீடியோ கிட்ட சொல்லிட்டோம். வீடியோ இன்னைக்கு வந்து எங்களை சந்திக்கிறனாரு. சந்திக்கிறேன்னு வீடியோ ஏன் இன்னைக்கு வரல? நாங்க எங்க கிராமத்துல காத்து நிக்கிறோம், அவரு வருவாருன்னு. வரவே இல்லை. இது வரலுமே அவர் எங்களுக்கு வந்து பதில் சொல்லல. நாங்க அவருக்கு போன் அடிக்கிறோம், அவரோட பேசுறதுக்கு போன் அடிக்கிறோம், போன் எடுக்க மாட்டாரு. எங்க போன் அவாய்ட் பண்றாரு. ஏன் சார் எங்க கிராமத்துக்கு அந்த கிளர்க்கு தேவையில்லை. நாங்க எங்க இஷ்டத்துக்கு கிளர்க்கு கேட்கல. நல்ல மனுஷனை எங்க கிராமத்துக்கு கொடுங்க. ஜனங்களுக்கு ஜனங்களுடைய குறையை தீர்க்கிற மனுஷனா கொடுங்க. வந்த சீக்கிரத்துல 16 லட்சம் காணும் சார். பஞ்சாயத்து பணம் 16 லட்சம் காணும். அது அதோடைய ஆதாரமா நாங்க வச்சுக்கிறோம். கலெக்டர் வரணும், கலெக்டர் காதுக்கு போனோம், இது பிடிஓ காதுக்கு போனோம், எல்லா அதிகாரி காதுக்கும் போனோம். இது ஒரு அராஜகம், அரசியல் அராஜகம் பண்ணிருக்கிறாங்க. கிளர்க் ஆபீஸ்ல உட்காந்து பார்ட்டி கொண்டாடுறாங்க, அரசியல் விதமா சரக்கு அடிக்கிறாங்க. அதுக்கா சார் கிளர்க் ஆபீஸ், பொதுமக்கள் குறைய தீர்க்கிறது ஆபீஸ். அது அவங்களுடைய சொந்த யூஸ் பயன்படுத்துறாங்க. 3 நபர்கள் ஒரு கட்சியில இருக்கிறவங்க 3 பேர் சொன்னா போதுமா? நாங்க 50-100 பேர் வரோம் சார். அவங்களுக்கு அங்க ஊரே வருது சார். திமுக கட்சியில இருந்து 3 பேர் சொன்னாங்க, அவங்க பண்ற அராஜகம் இப்படி. அவங்க சொன்னாங்கன்ட்டு இப்ப கிளர்க்க மாத்த மாட்டாங்க. அந்த கிளர்க்கு வேற கிளர்க்கு போட்டு அந்த கிளர்க்க மிரட்டுறாங்க, கொலை மிரட்டல் விடுறாங்க. இதெல்லாம் தேவையா சார்? எங்களுக்கு நல்ல கிளர்க்கு வேணும். இதுக்கு பீடியா வந்து எங்களுக்கு பதில் சொல்லணும், கலெக்டர் வந்து எங்களுக்கு பதில் சொல்லணும். எங்க கிராமம் நல்லா இருக்கணும். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.